ஃபேன் துடைக்கிறதுக்கு ஏத்தாப்புல இத வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே இப்போ மார்க்கெட்டிங்ல ரொம்பவுமே வந்து டிமாண்டான ப்ராடக்ட் தான் எனக்கு இந்த இடத்துல இப்ப ஏதாச்சும் கொட்டிருச்சுனாலுமே ஈஸியா நான் துணியை வச்சு இப்படி நான் தொடச்சி எடுக்கிறப்போ அவ்வளோ கிளீன் ஆயிடும் நம்மளுக்கு ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ஞானாய் பிரம்பன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான விட உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷலி மதுரையில் தான் இருக்கும் மதுரையில் நம்ம நிறையா பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக விட எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நம்ம இங்கே வந்துவிட்டோம் ஸ்பெஷலி வந்து மதுரை மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு வணக்கம் சொல்லிடுறேன் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐட்டம்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் கிச்சன் கேர்ள்ஸ் மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பட் அதில் ஒரு ரெண்டு எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு ரெண்டு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து பார்த்தோன்னே பார்த்தோம்னா சும்மா சின்னதாக தான் இருக்குது பட் அது ரொம்ப எல்லார் வீட்டும் தேவைப்படுற பொருள் அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி நீங்கள் வாங்குறது எல்லாமே ஒரு டெமோலாம் அப்படியே சாம்பிள் பார்ப்போம் அதெல்லாம் எப்படி வாங்கணும் அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையும் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம உள்ளே போயிட்டு பேசுவோம் அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக வாங்க வீடியோவில் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டேன் டமால் இப்போ வீடியோ உள்ள ஓகே நம்ம சிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிஸ்டர் ஒரு வெல்கம் பண்ணிடுவோம் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் அண்ணா சொல்லுங்கள் உங்களை பற்றியும் நீங்கள் என்னென்ன இருக்கீங்க பற்றியும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்கண்ணா நான் என் பேர் பிரவீனா நான் வந்து வீட்டில் வச்சே பிஸ்னஸ் இருக்கேங்க சார் நம்மளுக்கு குடௌன் தனியாக இருக்குது இருந்தாலும் வீட்டில் வச்சு ப்ராடெக்ட்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பொருட்கள் வந்து இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ராடக்ட்டுங்க சார் நம்மளுக்கு நார்மலாக வந்து ஷாப்பில் கிடைக்காத ப்ராடக்ட்டு பெண்களுக்கிடையே ரொம்ப வந்து தேடிட்டு இருக்க ப்ராடக்ட் தான் வந்து நம்ம கொடுக்கறோம் ஆன ப்ராடக்ட் தான் நம்ம வந்து கொடுக்க போறோம் இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பெண்கள் வந்து விரும்பி இருப்பாங்க பட் ஆன்லைன்ல இதோட ரேட்டெல்லாம் செக் பண்ணிட்டு ஐயோ நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ரொம்ப கம்மியான ரேட்ல ரீசனபிள் ரேட்ல நம்ம குடுக்குறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா இந்த மாதிரி விஷயம் வந்து நீங்க நிறைய இடத்துல ஷாப்ல எங்கையுமே பார்க்க முடியாது ஏதோ ஒன்று இந்த இடத்துல பாத்துக்கலாம் மேக்ஸிமம் ஆன்லைன்ல பார்க்கலாம் பட் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் கம்பேர் கூட பண்ணி பார்த்துக்கலாம் பட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது ப்ரைஸு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ரொம்ப 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 கம்மியாகவே கொடுக்குறாங்க அதுதான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் இப்போ இப்போ வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னால வந்து நிறைய கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் வந்து அமைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நம்ம கிச்சனுக்கு புதுமையா ஒரு பொருட்கள் நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க விஷயம் வந்து அந்த பொருட்கள் நீங்க வைக்கிறப்போ அதை மெயின்டைன் பண்றது கிடையாது நிறைய பேர் இந்த மாதிரி பொருட்கள் நம்ம யூஸ் பண்றப்போ இந்த ரெண்டு பொருட்கள் இருந்தா போதும் வீடையுமே நம்ம சுத்தமா வச்சுக்கலாம் கிச்சனையுமே எப்பயுமே நம்ம சுத்தமா வச்சுக்கலாம் ஒரு டவுட் வந்துடும்

நமக்கு வந்து சேல் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்கனா சூப்பரா போயிட்டு இருக்கு இன்ன வரைக்கும் வாங்கினவங்க எல்லாம் ஹானெஸ்டான ரிவ்யூஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப நல்ல ரிவ்யூஸே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ப்ரோடூல் என்ன பொருள் எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னு டீட்டெயில் டிமோ நான் உங்களுக்கு கொடுத்துறலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ொருள் இன்ட்ரோデュஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ப்ொருள் வந்து பாத்தீங்கனா என்ன பேரு ஆன்டி ஸ்லிப் மேட்ங்க இந்த ஆன்டி ஸ்லிப் மேட் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா பொதுவாக நம்ம அம்மாக்க பாட்டிங்க நாம எல்லாமே கிச்சன்ல வந்து பாட்டில் அடுக்கி வைக்கிறோம் பீரோவில் துணிகள் அடுக்கி வைக்கிறோம் அதே போல வந்து ஒவ்வொரு இடத்துல குழந்தைங்களோட புக்ஸ் அடிக்க வைக்கிற இடத்துல வந்து புக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்றோம் அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா கீழே வந்து நியூஸ் பேப்பரை விரிச்சு அதுக்கு மேல வந்து நாம அரேஞ்ச் பண்ணி வைப்போம் இந்த நியூஸ் பேப்பரை வந்து ஒரு டூ வீக்ஸ் கொஞ்சம் ஒன் மந்த்ஸ் கொஞ்சம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் இப்போ வந்து கிச்சன்ல வந்து ஆயில் கேன் வைக்கிறாங்க அந்த நம்ம ஆயிலே சிந்தாம இருந்தாலுமே அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து ஃபுல்லாக வந்து ஈர்த்துக்கும் அந்த ஃபுல்லாக நம்மளுக்கு ஐடி ஆயிடும் சோ அப்ப வந்து நம்ம ஒன் வீக்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த பேப்பர்ல நம்ம சேஞ்ச் பண்ணனும் அதுக்கு நம்ம நாம ப்ராடக்ட் ப்ராடக்ட்டாங்க சார் இந்த ஆன்டி ஸ்லிப் மேட் நியூஸ் பேப்பர் ச கொஞ்சம் பட் இது வைக்கும் போது ரொம்ப கலர்ஃபுல்லா அதே போல ஒவ்வொரு தடவை நீங்க நியூஸ் பேப்பரை புதுசா மாத்தணும் இது வந்து நீங்க ஒன் டைம் போட்டுட்டா எத்தனை தடவை எடுத்து நீங்க வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு திருப்பி ரீயூசபிள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உண்ணனே நிறைய பொருட்கள்ல இப்ப ஆயில் சிந்திடுச்சு இல்ல நீங்க வந்து குழம்பு சிந்திடுச்சு அப்படின்னா வந்து இதை எடுத்து நீங்க நார்மல் சோப் வாஷ் கூட பண்ணலாம் இல்ல கடுகு சிந்திடுச்சு மஞ்சள் பொடி சிந்திடுச்சு அப்படின்னா சும்மா ஒரு துணியை வச்சு தடச்சாவே போதும் புதுசு மாதிரி ஆயிடும் சும்மா சொல்லக்கூடாது உண்மையாவா உண்மையாவே எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க இருக்காங்க நீங்க ரிவ்யூஸ் பாருங்க எத்தனை பேர் வாங்கி நமக்கு இதுவேனா first டை இதுல ஏதாவது ஒரு டவுட் வந்துனா நீங்க என்ன கேளுங்கனா அவ்ளோ சூப்பரான ப்ராடக்ட் நாங்க தா நம்ம வந்து டெமோவோட பாப்போம் இங்க மெயின் இன்னொரு ஸ்பெஷல் பாத்தீனா வந்து கலர் எல்லா கலர்லயும் இருக்கு உங்க ரூம் ஆட்டோம் உங்க கிச்சன் ஆட்டோம் ஒரு கலர்ஃபுல்லா பண்ணனும்னா நீங்க அந்த உங்க பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பெயிண்ட் வந்து எல்லா கிச்சன்லேயும் இருக்கும் அதே மாதிரி ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் இருக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட உங்கள் வாழை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது வந்து கிச்சன் கிச்சன் மட்டும் இல்லை டைனிங் டேபிளுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க டீ பாய் டீ பாய்க்கு யூஸ் பண்ணுறாங்க பீரோவில் வந்து ட்ரெஸ்ஸுக்கு கீழே வந்து நம்ம நியூஸ் பேப்பருக்கு பதில் யூஸ் பண்ணுறாங்க இது ஸ்டடி டேபிளுக்கு கீழே எல்லாத்துலயுமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாங்கண்ணா இது வந்து ரீயூசபிள் நீங்க நூறு வருஷம் யூஸ் பண்ணாலும் உங்கள் பேரம்பேத்தி வந்தாலுமே இதை யூஸ் பண்ணலாம் ரீயூசபிள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வந்து இப்போ பிரிச்சு ஓப்பன் பண்ணி நீங்கள் பேசிக்கிட்டே பார்த்துருவோம் எனக்கு ஓப்பன் பண்ணி அதை டெமோ காமிச்சதான் தெரியும் அப்புறம் அவங்களே கோவம் ஆகிட போகிறாங்க இந்த பார்த்துடலாங்கண்ணா ஓப்பன் பண்ணி சொல்கிறதில் உண்மையானு பார்ப்போம் ஒரு பீஸ்ல நாம 5 மீட்டர் குடுக்குறோம்னா இது வந்து 5 மீட்டர் 5 மீட்டர் 5 மீட்டர் அப்படிங்கறப்போ நீங்க ஒரு பீரோ ஃபுல்லா அரேஞ்ச் பண்றீங்கனா ஒரு பீரோ முழுக்கவே அரேஞ்ச் பண்றதுக்கு இது போதுமானதாக இருக்கும்னா இது என்ன மெட்டீரியல் மெட்டீரியல் சூப்பரா இருக்கு என்ன இது இது வந்து ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் மெட்டீரியல்ங்கனா இது வந்து இதோட எம்எம் திக்னஸ் வந்து 1 1.5 எம்எம் திக்னஸ் இருக்கு மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி ஒரு திக்னஸ்ல வந்து கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சாலுமே ரேட் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குங்கண்ணா இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்லயும் சரி ஆன்லைன் சரி கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இருக்கு நீங்க நிறைய அஞ்சு மீட்டர் வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்குமே இந்த ரேட் வந்து போயிட்டு இருக்கு இப்போ நாங்க வந்து இப்ப சிங்கிள் பீஸ் ஒரு மீட்டர் கூட குடுக்கலாம்னா انا அவங்களுக்கு கொடுத்தா அது வந்து யூஸ் கிடையாது ஒரு ஒரு ரோலா வானாதான் வா நான் வந்து ஒரு பீரோவை அரேஞ்ச் பண்றாங்கனா அது ஃபுல்லா னீட்டா நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக 5 மீட்டர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னா 5 மீட்டர் ரோலா தான் நமிட்ட இருக்குங்க இது மாதிரி பார்த்தீங்கனா வந்து நிறைய கலர் இருக்கு எல்லastype ஓபன் பண்ண முடியல நான் ஒரு சாம்பிள் ஓபன் பண்றேன் இது அப்புறம் லேட்டர் ஒரு டெமோ பாத்துறோம் இப்ப என்னோட கிச்சன்ல வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க பாருங்க இந்த இடத்துல நாம நார்மலா நியூஸ் பேப்பர் போட்டு யூஸ் பண்ணுவோம் இது பாக்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க இதை இப்படியே நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் எனக்கு இந்த இடத்துல இப்ப எதாச்சும் ஈஸியாக ஈஸியா துணியை வச்சு இப்படி நான் தொடச்சு எடுக்கிறப்போ அவ்வளோ க்ளீன் ஆயிடும் நம்மளுக்கு அடுக்கி வச்சுக்கிற டப்பாஸ் எல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க நம்ம வீட்டுக்கு ஆராய்ச்சி வந்து நம்ம கிச்சனை பார்த்தாவே வாவ் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி இருக்கு இப்போ என்னோட டிவி டேபிள்லையுமே நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க இது உட் கலருக்கு மேட்சாக இருக்கட்டும் நீ உட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு இந்த இடத்துல தண்ணி கொட்டிருச்சு நம்ம பேப்பர் மாதிரி உறிஞ்சிக்காது இப்போ நான் வந்து ஒரு டிஷ்யூ வச்சு தொடக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடம் ஈஸியாக நம்மளுக்கு நீட்டாக க்ளீன் ஆகிடும் டிஷ்யூவை வச்சு நான் தொடச்சி உடனே க்ளீன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்மளால் பேப்பரை யூஸ் பண்ண முடியாது நம்ம நார்மலாக பேப்பரில் வந்து ஏதாச்சும் கொட்டுனா அந்த பேப்பரையே அந்த இடத்துலருந்து உடனே நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும் இது அப்படி கிடையாது நம்ம திருப்பி 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 எத்தனை தடவை வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சின்ன சின்ன செல்ஃபில் கூட நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏ நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம் இது மட்டும் இல்லை நம்ம சாமி ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட சாமி ரூம்ல நான் எப்படி யூஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் நான் மேலையுமே விரிச்சிருக்கேன் எனக்கு வேணும் அளவுக்கு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ என்னோட கபோர்டுமே நான் இந்த ஷீட் யூஸ் பண்ணிருக்கேன் நான் பேப்பர் விரிக்கல பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ ஆயில் கொட்டியிருக்கு அப்படின்னாலுமே இந்த ஷீட்டை எடுத்து நான் நீட்டாக இந்த இடத்துல லைட்டாக சோப் போட்டு கூட நான் வேணும்னா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் திருப்பி இதை ரீயூசபிள் பண்ணிக்கிறேன் எத்தனை தடவை வேணாலும் நான் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவேன் ஒவ்வொரு செல்ஃப்லையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸு வைக்கிற கபோர்டு பீரோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் டைனிங் டேபிளில் வந்து ஒரு நாலு சீட்டு இருக்குதுன்னா நாலு சீட்டுக்குமே தேவையான அளவு கட் பண்ணி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டாகவே உங்கள் வீடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம இந்த மேட் எல்லாமே பார்த்துருப்பீங்க டெமோ ஆவட்டம் எல்லாமே பார்த்துருப்பீங்க ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க டஸ்ட்டு ஒரு ரோல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லார் வீட்டுலேயும் தேவையான ஒரு ரோல் நான் கீழே நம்பர் இருக்கும் பாருங்கள் அந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி உடனே வந்து ஆர்டர் பண்ணிவிங்க நம்ம அடுத்து ஒரு ப்ராடக்ட் வந்து

மைக்ரோஃபைபர் டஸ்டர்னா மல்டிபர்பஸ் மைக்ரோ ஃபைபர் டஸ்டர் மல்டிபர்பஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தால் போதும் ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் கிளீனிங் பண்ணுறத நம்ம வித்தின் டூ ஹவர்ஸில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இதை வச்சு நம்ம கபோர்ட் கிளீன் பண்ணிக்கலாம் பீரோ க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபேன் கிளீன் பண்ணிக்கலாம் ஏசி எல்லாமே கார் ஈவன் கார் முத கொண்டு நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் இதில்

ராடு வந்து எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு இல்ல இல்ல ஒரு இங்க வந்து நம்மளுக்கு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஹூக் எதுக்கு அப்படின்னா நம்ம வே நம்ம வந்து ஹேங்கிங் பண்ணிக்கிறதுக்கு நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு இடத்துல ஹேங் பண்றீங்கன்னா இந்த ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ராடை வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம்னா இதை எடுத்துட்டு இந்த ராடை ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஹைட்டுமே உங்களுக்கு பத்தலன்னா இதுலையுமே எக்ஸ்டென்ஷன் இருக்கு

இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இதே போல் நம்ம கார்க்கு யூஸ் பண்ணலாம் டைனிங் டேபிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டீ பாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு எந்த தூரம் வரைக்கும் எட்டுதோ அதை ஃபுல்லாக நான் இதை வச்சு யூஸ் பண்ணிடுறேன் ஒரு டவுட் என்னன்னா இப்போ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம் இது வாஷ் பண்ணிக்கலாமா இது வந்து ரிமூவ் பண்ணிருந்தானா ரிமூவ் பண்ணிட்டு இதை நீங்கள் வாஷ் பண்ணிட்டு அடே ஈரத்தோட போட்டுட்டு இப்போ நம்ம லாஃப்டெல்லாம் தொடக்கிறோம் தொடக்கிறப்போ வந்து நம்மளுக்கு கை கெட்டாது இல்லைங்களாங்கண்ணா ஸ்டூல் போட்டு நம்ம ஏறணும்

இது உள்ள நம்ம கிளீன் பண்ணிடலாம் நம்ம வீட்டு கதவுகளையுமே சின்ன சின்ன இடுக்குகள் இருக்கும் இல்லைங்களா அங்கே இருக்கிற தூசி எல்லாம் நம்ம இப்படி ஹைட்டான ஃப்ரிட்ஜுக்கு மேலே தூசி இருக்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி நம்ம வச்சு கிளீன் பண்ணுறப்போ ஈஸியாக அந்த டஸ்டில் கலெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்துடும் இப்போ நான் வந்து ராடை ஜாயின் பண்ணாம எங்கெங்க துடைக்க முடியும் உங்களுக்கு காட்டிட்டேன் நான் எங்கெங்க எனக்கு கை கெட்டாத தூரம் வரைக்குமே நான் வந்து உங்களுக்கு தொடச்சு காட்டிடுறேன் என்னோட ஹைட்டுக்கு இது எனக்கு வந்து பத்தலை சோ வந்து நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போறேன் பாருங்க கீழ இருந்து நான் வச்சு காட்டுறேன் எனக்கு மேல இருக்கு இந்த அளவுக்கு இருக்கு இதை இதை வச்சு வந்து நம்ம லாஃப்டை ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் லாஃப்ட் வந்து நம்மளுக்கு எட்டவே எட்டாது நம்ம லாஃப்டை வந்து க்ளீன் பண்ணனும் அப்படின்னா வீட்டில இருந்த வந்து ஜென்ஸை கூப்பிடுவோம் இல்லைனா ஸ்டூலை எடுத்து அதை போட்டு தான் க்ளீன் பண்ண முடியும் இப்போ நான் லாஃப்டை வந்து நான் ஈஸியாக நான் நின்ன இடத்துலயே நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் கபோர்டு ஃபுல்லாகவே என்னால் கிளீன் பண்ண முடியும் இந்த ஹேண்டிலையுமே நான் க்ளீன் பண்ணிடுறேன் அப்புறம் வந்து இந்த லாஃப்ட்டை நம்ம துணியை வச்சு தொடச்சிட்டோம் ஈரத்துணியை வச்சு நம்மளால தொடக்க முடியுமா கண்டிப்பா முடியாது இதை நான் வெட்டாக்கிட்டு கூட என்னால வந்து அதை தொடக்க முடியும் அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரைட்டா வச்சு எனக்கு வேணும்ன்ற இடத்துல நான் யூஸ் பண்ணி இப்போ வந்து நான் ஃபேன் தொடன் போறேன் ஏத்தாப்புல இதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஃபேன்ல வச்சு ஃபேன் மேல இருக்கிற டஸ்ட் எல்லாம் டஸ்ட் இப்படி தொடைக்கிறப்ப இதுலயே நம்மளுக்கு கீழே உதராது இந்த மாதிரி ஒவ்வொரு இதையுமே நம்மளால் வந்து கிளீன் பண்ண முடியும் அதே போல் நம்ம வீட்டில் ஏசி இருக்கு அப்படின்னாலுமே ஏசியை நம்ம ஈஸியாக கிளீன் பண்ணிக்க முடியும் இந்த இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நான் ஏசியை கிளீன் பண்ணிக்கிறேன் பாருங்க எப்படி செட் ஆயிடுச்சு நம்மளுக்குன்னு இப்படி ஏசியுமே நம்ம சூப்பராக கிளீன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வீட்டுக்கு தேவையான இடத்துல எங்கெங்க கிளீன் பண்ணணுமோ அதை ஃபுல்லாக கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட போறேன் ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன் கீழே நம்மளுக்கு ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இந்த எலாஸ்டிக்கை லைட்டாக நம்ம விளக்கிட்டோம் இதை நான் ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணி நான் தனியாக கையில் எடுத்துட்டேன் இப்போ இதை நான் அப்படியே வாஷ் பண்ணிக்க போகிறேன் ஒரு வாஷ் பேஷன்லேயோ ஒரு சிங்க்லேயோ இதை அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியுமே நாம் இதில் கோர்த்துக்கலாம் இது வந்து நான் இப்போ வந்து ஈரமாக்கிட்டு நான் மாட்டியிருக்கேன் இப்போ ஈரத்தோடு நான் இந்த கபோர்டை உங்களுக்கு தொடச்சு காட்டுறேன் பாருங்க ஈரத்தோட ஃபஸ்ட் வந்து ஈரம் இல்லாமல் நான் தொடச்சேன் இப்போ ஈரத்தோடு நம்ம இப்படி தொடக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு தூசி கூட இல்லாமல் அவ்வளோ நீட்டாக நம்மளுக்கு கிளீன் ஆகி வந்துடும் அது மட்டும் இல்லை செவரு செவரு கூட நம்ம ஈரத்தை வச்சு லைட்டாக தொடைக்கணும் அப்படின்னாலும் தொடச்சிக்கலாம் டியூப்லைட் மேலே இருக்கிற அழுக்க நம்மளால தொடக்க முடியாது அதுக்கு நான் அதை ஃபோல்டு பண்ணிட்டு டியூப்லைட் மேலே இருக்க அதுக்கு கூட நம்ம வந்து தொடச்சிக்கலாம் நம்ம கைக்கு எட்டாத தூரம் வரைக்கும் கைக்கு எட்டுற தூரம் வரைக்கும் வீட்டில் எங்க எங்க நம்ம வந்து தூசி அடிச்சு க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு இந்த ப்ராடக்ட் இருந்தா போதுங்க நீங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா செய்யற வேலையை ரெண்டே மணி நேரத்துல நீங்க செஞ்சு முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஆக்சுவலாக வந்து நம்ம சிஸ்டர் பெரிய ஒரு நன்றி சொல்லுவோம் ஏன்னா வந்து பக்காவாக எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க செம்மையாக இருந்தது ரொம்ப நன்றி சிஸ்டர் அண்ணா நம்ம ஃபைனலாக வந்து நம்ம ப்ரைஸ் சொல்லிடுவோம் இது என்ன ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது என்ன ரேஞ்சு நீங்கள் கையில் வச்சிருக்க ஆன்டி ஸ்லிப் மேட் வந்து அஞ்சு மீட்டர் சேர்த்து நாங்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்கண்ணா ஓகே அஞ்சு மீட்டர் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மீட்டர் இது ஃபுல்லாக ஒரு ரோல் ஃபுல்லாக அஞ்சு மீட்டர் இருக்கும் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானூற்றி தொண்ணூற்றி ரூபா தான் நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எங்க செக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸை விட அதிகமாக தான் இருக்கும் இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னா நீங்க ஒரு ஆன்லைன்லயே செக் பண்றீங்க அப்படின்னா அஞ்சு மீட்டருக்கான விலை எவ்வளோ அப்படின்றத செக் பண்ண சொல்லுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மீட்டருக்கான ரேட் போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து அவங்க அந்த மீட்டர் எவ்வளோ கணக்கு கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்க்கணும் இல்லைங்களா அஞ்சு மீட்டர் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இந்த அஞ்சு மீட்டர் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா கண்டிப்பாக வந்து இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இவ்வளோ கேரண்டி வாரண்டியோட சொல்றாங்க அதனால வந்து இதோட பிரைஸ் வந்து நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஓகே நெக்ஸ்ட் இதோட பிரைஸ் இதோட பிரைஸ் வந்து முன்னூத்தி அறுபது ரூபாங்கண்ணா சூப்பர் 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 ஜஸ்ட் வந்து த்ரீ சிக்ஸ்டி தான் இதோட பிரைஸ் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க செக் பண்ணுன்ற அவசியம்லாம் இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு என்னடா இங்க ஆர்டர் பண்ணோம் ரேட் அதிகமா இருக்கும் அதிகமா கொடுத்து வாங்கிடுவோமோனு ஒரு ஃபீல் இருக்கும் போது அதுக்காக நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா வந்து முன்னூத்தி அறுபது தான் இது வந்து நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா இது வந்து முன்னூத்தி அறுபது ரூபா பிளஸ் சிப்பிங் எக்ஸ்ட்ரா சூப்பர் 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 ஓகே சொல்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் யார் கான்டாக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா 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 ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு முடிச்சிடும் நம்ம சிஸ்டர் உங்களோட நம்பர் வந்து கீழே கொடுத்துருப்பேன் கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன் கால் பண்ண சொல்லுங்கண்ணா ஏன்னா வாட்ஸ்அப் பண்ணி வந்து நிறைய ஆர்டர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்குங்கண்ணா அடுத்தடுத்து வந்து இப்போ வாட்ஸ்அப் பண்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு பண்ணிட்டு நம்ம போறவங்கள அவங்களோட வீடியோ அவங்களோட இதெல்லாம் கீழே போயிடுது அப்போ அவங்களை கண்டுபிடிச்சி நம்மளால எடுக்க முடியல கஸ்டமர் இதனால கோவிச்சுக்குருவாங்க இல்லைங்களா நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணனும் ஸோ அதுக்காக வந்து கால் பண்ண சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து கால் பண்ணுங்க கால் அட்டன் பண்ணாத பட்ஜெட்ல நீ வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டுடுங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் வீடியோ வந்து சேந்திரம் ஓகே நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங் வீடியோ பாப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஃப்ரெண்ட்க்கு